ரெக்கார்டாகுதுல்ல. வாருங்கள் செல்லலாம். தடா தடா தானே. ஓகே வா, பூம் பூம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மொட்டோரியோ சேனல் வித் மீ ரியோ. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடா ஃபால்ஸ் வரைக்கும் போகிறோம். ஆந்திரா பார்டரில் இருக்கிற, தமிழ்நாடு ஆந்திரா பார்டரில் இருக்க தடா ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 5:14 ஆகுது. அண்ட் நம்ம கூட பார்த்திங்கன்னா நம்ம தம்பிங்க வராங்க. ஸோ அவங்க கூட சேர்த்து தான் நம்ம போயிட்டுருக்கிறோம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போனதுங்க தடாக்கு. ஸோ ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் போகிறது அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. டுடு 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 மா, இப்போ 5:15 கிளம்பியிருக்கோமா, மேபி அரவுண்ட் சம் 7:30 அங்கே ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பாக்குறீங்க, ஸ்பீடா மீட்டர் ஓடலண்ணா? ஓடாது, கழட்டி விட்டோம்ல. ஸ்பீடா மீட்டர் அடிக்கி ஓடாது, ஸ்பீடு பார்க்க முடியாது. ரொம்பவே ஹாப்பியான ஹாப்பனிங்கான ஒரு இடம். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனதுனால மறுபடியும் போகிறது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ், சரியான ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ நினச்சி பார்க்கல, திடீர்னு பிளானு. தம்பிங்க சொன்னாங்க, நான் தடா போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டோம். வாங்க போகும் ஆடிட்டு கிளப்பிட்டேன். ஸோ நியர்பையில் இருக்க ஏன்னா ஒரு நல்ல டீ ஷாப்பில் நிறுத்திட்டு ஃபர்தராக கண்டி பண்ணலாம். டடா எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க மோட்டோரியோ சேனல் நான் தான் வரையும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடா வரைக்கும் போகிறோம். சென்னையிலேருந்து தடா வரைக்கும் போகிறோம். யார் யார் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 3900 நான் தான் போகிறோம். ஸோ தடாவை பற்றி க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க அப்படியே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சென்னை தாம்பரம்லேருந்து, தாம்பரம் வண்டலூர்லேருந்து பைபாஸ் ஏறி பெங்களூர் ஹைவே ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ ரோடு சூப்பராக இருக்க போது என்ஜாய் பண்ண போகிறோம். இருந்து இறங்கியாச்சு. இறங்கிட்டு லெஃப்ட்டில் ஸ்ட்ரைட்டாக போனோம். அதை பாருங்கள் தடா 49 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து. மேபி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். பைபாஸ் இருந்தால் மேபி 30 மினிட்ஸ்ல கூட முடிஞ்சிடும். வேறு லெவலில் ரோட்லேயே கல் வைக்கிறதெல்லாம். தெரியுது பாருங்க, இதுதாங்க ஃபுல் வியூ, தடாவோட ஃபுல் வியூ. இந்த மலை, இந்த மலையில் தான் அந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. சமல்ல அழகாக தெரியுதுல்ல. ஸோ இந்த பிரிட்ஜ் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் ஃபைனல் பிரிட்ஜு. ஆக்சுவலாக தாண்டி ரோட்டில் நேராக போவோம், பட் இந்த பிரிட்ஜிலேருந்து இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும். டக்குனு கண்ணில் மாட்டாது, இந்த லெஃப்ட் தான் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க பாருங்க, வெல்கம் டு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வழியாக தான் போகணும், நல்லா பார்த்துங்க. ஒரு பிரியாணி கடை இருக்கு. ஸோ இந்த வழியாக போகணும்னா கொஞ்சம் தூரத்தில் வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். ஸோ கடைங்கெல்லாம் இதோட லாஸ்ட்டு பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க, பார்த்துக்கோங்க. நீங்கள் பைக்கு கார்னு எதில் வந்தாலும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்க் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்ப பெரிய பார்க்கிங் இருக்குது. ஸோ பார்க்கிங் சம்பந்தமாக நோ ப்ராப்ளம், அழகாக பண்ணிக்கலாம்.
So friends, பாத்தீங்கல அந்த இடத்த பார்த்த உடனே அது உள்ள இறங்கணும்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். இந்த தண்ணிலே நடந்து வரலாம்னு சொல்லிட்டு, பட் ஒரு கட்டத்துக்கு மேலே உள்ள இருந்து நடக்க முடியல. நிறைய இடத்துல போய் லாக் ஆச்சு, ஷார்ப் ஷேப்பாக்கு, ஒரு ஸ்டேபிளாக இல்லை, எந்த ஒரு ராக்கும் அன்ஸ்டேபிளாக விழுற மாதிரி இருக்கா. ஸோ பயந்துட்டு மேலே ஏறணும். ஷூஸு ஸ்லிப்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவே கஷ்டம். நம்ம பங்கு என்ன பண்ணிட்டாரு, அவசரப்பட்டு லைட்டாக கிழிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு செருப்பை தூக்கி போட்டார். ஸோ பாவம், வெயிலில் கஷ்டப்படுவார். ஏன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப் மட்டும் ஏறி வந்து தெரிஞ்சுது, செம்ம சூடாக இருந்துச்சு இந்த பயணம் மாதிரி. ஸோ மேலே வரீங்கன்னா ஒரு ஸ்லிப்பரும் கொண்டு வந்துடுங்க. நீங்கள் ஷூ போட்டு வந்தீங்கன்னா கூட ஸ்லிப்பரும் ஒன்று கொண்டு வந்துடுங்க, ரொம்பவே கம்ஃபர்டபுள். ஓகேவா? மோட்டோரியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லு சொல்கிறா. ஏ பாத்திரா பாருங்க, அந்த பையன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்னு சொல்லலாம், கீழே வந்துட்டான். நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இல்லை கீழே வந்து சாவீங்க. Catch you again. Bye. Subscribe பண்ணி இருக்கேன். ஓகே, லவ் யூ கைஸ். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6 ஆறு மலையை தாண்டி இப்போ இந்த இடத்துல நிற்கிறோம். இதையும் தாண்டி இன்னும் போகணும். இதுக்கு மேலே தான் மேப்பே. அப்பா ரொம்ப மோசமாக இருக்குது. பெரிய பெரிய பாருங்களா, நீங்கள் வரும்போது பார்த்துருப்பீங்களா, இன்னும் போகிறது இன்னும் மோசமாக இருக்குது. ஸோ ஏறி வரப்போ குழந்தைங்க இருந்தீங்கன்னா, குழந்தைங்க இருந்தாங்கன்னா ரொம்பவே கேர் எடுத்துக்கோங்க. வயசானுங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். வரவே வராதீங்க, கீழே வந்து பார்த்துட்டு போயிருங்க. இது மேலே ஏறி வர்றதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஃப்ரீ டு கோ, ஃப்ளை பண்ணிகிட்டே வரலாம், தாராளமாக வரலாம். பட் சேஃபாக மட்டும் இருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தடா ஃபால்ஸோட இந்த பயணத்தை எங்கள் எல்லாரோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு நாங்களும் ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட்டில் கீழே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். அண்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்தில் போய் தான் தெரிஞ்சுது, இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனால் தான் டாப்பையோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அங்கேருந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டாப்புக்கு போனீங்க அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஐ மீன் லைக் பாதியிலேயே உங்களுக்கு லைட் கட் ஆகிடும், சன்லைட் போயிடும், அதுக்கப்புறம் நீங்கள் இறங்குறது வந்து டோட்டலி ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட வேர்ட்ஸ் மதித்து அங்கேருந்து சரி ஓகே ரிட்டர்ன் வந்துடலாம்
அப்படின்னு ஒரு கன தேதியத்தோட இறங்கி வந்துட்டோம். பட் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் ஒரு செம்ம பிளான் போட்டு மேலே என்ன தான் இருக்குது பார்த்தே தீருவோம். ஓகே, ஸோ அதையும் அந்த வீடியோவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். லவ் யூ ஆல் கைஸ். ரொம்பவே மனசு கஷ்டத்தோடு இதோட இந்த வீடியோ ட்ராப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த வ்ளாக் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாட்சிங் மோட்டோரியோ சேனல் டூத் மெரியோ. Love you all guys.